தாய்மொழியில் செஸ் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக நம்ம சேனலை தேர்ந்தெடுத்ததுக்கு மிக்க நன்றி. நான் உங்கள் சதுரங்க சாணக்கியன், நீங்கள் பார்த்துட்டு உங்கள் தமிழ் செஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னாக்கா, பேசிக் மேட்டிங் பேட்டர்ன் சொல்லி நம்ம ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம 7 பில்லர்ஸ் ஆஃப் மிடில் கேமோட ஒரு ஒன் ஆஃப் த பில்லர். ஏன்னா செக் மேட்டிங் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு மிடில் கேமில் ஒரு பங்கு வகிக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு செஸ் பிளேயரும் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இப்படி ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டே ரெண்டு மேட்டிங் பேட்டர்ன் தான், போர்டன்ஸ் மேட்டு அடுத்து கார்னர் மேட். போர்டன்ஸ் மேட் ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஃபாலோடு பை பிஷப் செக் வில் வின் த கேம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம போர்டன்ஸ் மேட்டை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறது கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக டொனேஷன் பண்ணேன் சாஸ்தா நடராஜன் அவர்களுக்கு, மிகப்பெரிய நன்றி. ஸோ 200 ரூபீஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து டொனேட் பண்ணார். ஸோ இப்போ நம்ம எந்த டிலேவும் இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது போர்டன்ஸ் மேட், ஓகேவா? ஸோ போர்டன்ஸ் மேட் அப்படின்றது போர்டன் அப்படின்ற ஒரு பிளேயரோட நேமை வந்து வச்சுருக்காங்க. ஸோ முதல்ல அவர் தான் வந்து இந்த மேட்டை கண்டுபிடிச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் அவர் வந்து 1853 ஸ்கல்ஜர் அப்படின்ற ஒரு பிளேயரோட விளையாடின கேமில் அவர் வந்து மேட்டை வந்து டெலிவரி பண்ணுறாரு. ஸோ அந்த கேமோட மேட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்து டெலிவரி பண்ணதால் அந்த 1853 அந்த லண்டனில் நடந்த கேமுக்கு அப்புறம் அந்த போர்டன்ஸ் மேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, நேம் வந்து அப்படியே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவரோட பேரையே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போர்டன்ஸ் மேட் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க மாதிரி, அதாவது கிங்குக்கு வந்து எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் தான் இப்போ இருக்குது கரண்ட் பொசிஷனில். இல்லீகலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம மேட்டிங் பேட்டர்னை பற்றி பேசிகிட்ருக்கோம். இது ரொம்ப பேசிக்ஸ்ன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்றைக்கி. ஏன்னா ரெண்டே ரெண்டு மேட்டிங் பேட்டர்ன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் பாருங்கள், அவரோட ஓன் பான் வந்து பிளாக் பண்ணியிருக்கு, அடுத்து அவரோட ஓன் ரூக் வந்து பிளாக் பண்ணியிருக்கு, கரெக்டாக? அண்டு இங்கே டான் ஸ்கொயர் பிஷப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட எஸ்கேப் ஸ்கொயர்ஸை இன்னும் கட் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட்டு அவருக்கு இருக்கிற அந்த 5 எஸ்கேப் ஸ்கொயர்ஸில், சாரி 6 எஸ்கேப் ஸ்கொயர்ஸில் அவரோட ஓன் ஒரு ஸ்கொயரில் அவர் இருக்கார். ஸோ இன்னும் ஒரு எஸ்கேப் ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு செக்கிங் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேட்டிங் வந்து கால்குலேட் பண்ணும்போது இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இந்த மேட்டிங் நெட் பேர் தான் போர்டன்ஸ் மேட். அதாவது அவரோட கிங் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் இல்லாமல் அவரோட பானே வந்து சம்டைம்ஸ் பிளாக் பண்ணியிருப்பாங்க, அவரோட பீஸ் பிளாக் ஆகிருக்கும். ஒரு டயகனலில் ஒரு பிஷப்பும் இன்னொரு டயகனலில் இன்னொரு பிஷப் வந்து கண்ட்ரோல் பண்ணி செக் மேட் டெலிவரி பண்ணுறது தான் போர்டன்ஸ் மேட்டோட தீம். ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்டன்ஸ் மேட் வந்து இப்போ இது வந்து மேட்டின் ஒன்றுன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிஷப்பை இங்கே வச்சு ஈஸியாக செக் மேட் பண்ணிடலாம். ஸோ பிஷப் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, B5 வச்சு செக் மேட் பண்ணுறீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டு. இது நம்ம பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயம். இப்போது இதில் ஒரு சின்ன என்னன்னாக்கோ, உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸோடு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நம்ம ரொம்ப டீப்பாக வந்து இந்த போர்டன்ஸ் மேட்லாம் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் ஒரு மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஜாஸ்தியாக பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், இன்றைக்கி ஒரு 2-3 எக்ஸாம்பிள் ஜாஸ்தியாக பார்க்க போகிறோம். ஸோ இது பாருங்க, இது வந்து 8.1, அதாவது நம்ம போர்டன்ஸ் மேட்டில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஓகேவா? இது வந்து ரியலாக வந்து ஒரு கேமில் நடந்தது. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய எஸ்கேப் ஸ்கொயர்ஸான நம்ம கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் வந்து பாருங்கள், நம்ம பார்த்த ஏற்கனவே பார்த்த அந்த எக்ஸாம்பிளில் இந்த மாதிரி உங்கள் பானுக்கு பதில் இங்கே நைட்டு கார்ட் பண்ணிகிட்ருக்கு, அதாவது பிளாக் பண்ணிகிட்ருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூக்கு பிளாக் பண்ணியிருக்கு. இங்கே எஸ்கேப் ஸ்கொயரான இந்த லைட் ஸ்கொயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. நமக்கு என்ன இப்போ தேவை செக்மேட் டெலிவரி பண்ணுறதுக்கு, டார்க் ஸ்கொயரோட கண்ட்ரோல் வந்து இங்கே வரணும். பட் இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது இமீடியட்டாக. ஸோ இது வந்து மேட்டின் 2. ஸோ இப்போ இது ஈஸியாக என்ன சொல்கிறது, ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நமக்கு இங்கே செக் வரணும் இல்லையா. ஸோ பிஷப் 2 A3 செக் வந்து மேட் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன எப்படி வந்து அதை ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம குயினோட பொசிஷன் பாருங்கள், இந்த பானு வந்து பாருங்கள், நம்ம குயினை வந்து இங்கே சேக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அது செக் மேட் கணக்கு தான். ஆனால் அவருக்கு கேப்சர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதனால் அவர் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து அதை கேப்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி பண்ணும்போது அவர் என்ன ஆகும், இந்த டார்க் ஸ்கொயர் டயகனல் வந்து ஓப்பன் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து செக் மேட்டை டெலிவரி பண்ணலாம். இதுதான் நீங்கள் தம்ப்நெயிலில் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இது மாதிரி தான் வந்து கேமில் நடந்திருக்கு. ஸோ வந்து குயின் செக்கு, ஜஸ்ட்டு கேப்சர் த குயின். ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்க் ஸ்கொயர் பிஷப் வச்சு செக் பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இது வந்து ரியலாக வந்து ஒரு கேமில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது கேமில் நடந்தது, கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ கேஸ்லிங் பண்ண உடனே செக் மேட், ஓகேவா? இதுதான் வந்து ரியல் கேமு, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அப்போது நடந்த ஒரு கேமு. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான மாதிரியே பொசிஷன் வந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு சாரி, ஓகே, இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த குயினை வந்து எப் சேக் பண்ணிவிட்டு ஃபாலோடு பை செக் தான் பண்ண போகிறோம். அது ஈஸியான ஒரு மேட் தான், பட் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு, இதே தான். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குயின் சரி கேஸ்லிங் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா மேட்டின் 2 இருக்குன்றது அவருக்கு தெரியல. ஏன்னா அந்த டான்ஸ்கொயர் பிஷப் வந்து அவ்வளோ டயக்னல் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஓப்பன் ஃபைல் வந்து கிரியேட் ஆகுது எப்போ அப்படின்னா, குயின் சாக்ரிஃபைஸ் ஃபாலோடு பை பான் கேப்சர்ஸ் அண்ட் தென் பிஷப் செக்கு. ஸோ கிங்க்கு வந்து எஸ்கேப் ஸ்கொயர் வந்து கிடையாது, ஏன்னா இங்கே ரூக் வந்து கார்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுதான் வந்து இவர் குயின் செட் கேஸ்லிங் பண்ண உடனே வந்து தன்னோடய 21வது மூவில் வந்து செக்மேட் வந்து வாங்கிடுறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். இங்கே இந்த நம்ம சால்வ் பண்ண தான் பிரச்சனை இல்லை, குயின் சேக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் செக்கு மேட். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம, இதோட நம்ம 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இது வந்து 4th எக்ஸாம்பிள், அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கேமில் நடந்தது தான். நம்ம டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம் கேம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலாக இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் இந்த கேமில், ஏன் வந்து குயினை கேப்சர் பண்ணலன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது வந்து செக் மேட்டிங் ஐடியாஸ் இருக்குது அதனால தான். ஓகே, இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சிமிலர் கைண்ட் ஆஃப் பொசிஷன், பட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேட் வந்து இங்கே மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம த்ரெட்டன் பண்ணாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா குயினாலையும் ரூக்காலையும் கார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன நினைக்கிறாரு, நம்ம பிஷப்பில் கேப்சர் பண்ணுறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வி ஆர் ஹோல்டிங் த பொசிஷன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, இந்த டான்ஸ்கொயர் பிஷப்போட டயக்னல் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். எப்படி அப்படின்னாக்கா, இந்த பானை வந்து அவர் கேப்சர் பண்ணுறாரு பாருங்கள். ஆஃப்டர் இந்த பானை வந்து புஷ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு, பிஷப்பால் கேப்சர் பண்ணுறாரு. இது ஒரு கொடுமை என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு நீங்கள் பானால் கேப்சர் பண்ணாலுமே அதே ஸ்டோரி தான், டைரெக்டாகவே செக்மேட் டெலிவரி பண்ணிடலாம் நம்ம, ஏன்னா குயினை சேக் பண்ணிவிட்டு. ஸோ குயினை சேக் பண்ணுறோம், டயக்னல் ஓப்பன் ஆகுது, பிஷப் செக் மேட்டு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா போர்டன்ஸ் மேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் மாதிரி, அதாவது ரெண்டு கத்தியை வச்சு கிங்கை வந்து வெட்டுற மாதிரி ஒரு கணக்கு, ரெண்டு பிஷப் வச்சு. ஸோ இதுதான் வந்து போர்டன்ஸ் மேட்டு. ஸோ ஈஸியான ஒரு செக் மேட்டிங் பேட்டர்ன், நிறையா கேமில் இது நடக்கும். நீங்களும் உங்கள் கேமில் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா நிறைய டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார்னர் மேட்டு. கார்னர் மேட் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா கார்னர் மேட்டும் ஆண்டர்சன் மேட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஆண்டர்சன் மேட்டில் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு பான் வந்து இங்கே 7th ரேங்கில் இருக்கும், நம்ம என்ன பண்ணோம், ரூக்கை வச்சு கிங்கை டெலிவரி பண்ணோம், சரி கிங்கை செக்மேட் டெலிவரி பண்ணோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அப்படி கிடையாது, ஆனால் நம்ம செக்மேட் வந்து நம்ம எப்படி டெலிவரி பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நைட்டால் டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ அவர் எஸ்கேப் ஆகிற அந்த ஃபைல் ஃபுல்லாகவே ஒரு ஹோல் ரூக் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. ஒன்லி திங் இஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், நைட் செக் கொடுக்க போகிறோம், இட் இஸ் மேட். அட் த சேம் டைம் அவரோட எஸ்கேப் ஸ்கொயர் 1 ஆஃப் த ஸ்கொயர் வந்து இருக்கும்போது அது என்ன, ஒரு அவரோட பானோ இல்லை ஒரு பீஸோ வந்து அதை தடுத்து நிற்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து கார்னர் மேட்டு. ஸோ கார்னர் மேட்டில் இன்னொரு 4 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இதில் பாருங்கள், இதில் எப்படி கார்னர் மேட் நமக்கு அக்கர் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஈஸியான ஒரு மேட் தான், பட் நீங்கள் வந்து இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். கார்னர் மேட்டோட கான்செப்ட் என்ன, இங்கே பான் வந்து பிளாக்காக இருக்கணும், என்னோடய அடுத்த அதாவது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபைலை வந்து ரூக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த இருக்கிற ஸ்கொயர்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது செக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கிற நைட் செக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஸ்கொயர் வந்து நம்ம வந்து நைட்டால் செக் பண்ணணும். ஆனால் இப்போ அந்த அதே செட்டப்பில் தான் இருக்குது, பட் இட் இஸ் நாட் மேட் இன் ஒன். எதனால் அப்படின்னு பார்த்தாக்கா, நமக்கு அந்த F5 வந்து ரூக் வந்து கார்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்போது அந்த கார்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டாக்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, நமக்கு ஓகே இப்போ தானே சொல்லிட்டு இருந்தோம், ஈஸியாக நீங்கள் இமேஜின் பண்ணலாம். ஸோ நைட் செக் வைக்கணும், பட் நமக்கு வந்து ரூக் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிகினர்ஸு யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம வந்து அதை இங்கே வந்து குயினை சேக் பண்ணிவிட்டு நமக்கு அந்த மேட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க, அதுதான் சின்ன பிரச்சனை. இந்த மாதிரி நீங்கள் மேட்டிங் நெட்டை வந்து நீங்கள் ஓனாக சால்வ் பண்ணும்போது, இந்த மாதிரி வீடியோஸில் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் மேட்டை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நிறைய டைம் ஸ்பீடாக விளையாடும்போது நிறையா ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் கூட மிஸ் பண்ணுவாங்க. அது காரணம் என்னென்னா, அந்த மேட்டிங் பேட்டர்ன் வந்து தெரிஞ்சிருக்காது. என்ன மாதிரி இருக்க பிளேயர்ஸ்க்கு கூட சில டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏகப்பட்ட டைம் நான் வந்து கேமை வந்து ரீஅனலைஸ் பண்ணும்போது நிறையா டைம் மேட்டை வந்து மிடில் கேம்லேயே நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அது காரணம் என்னென்னா, எனக்கு மேட்டிங் பேட்டர்ன் வந்து அங்கே மேட்டிங் நெட் இருந்தாலும் பேட்டர்ன் தெரியாதனால நான் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேட்டட் பேட்டர்ன் மாதிரி ஏற்கனவே. ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா.
நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த டிஃபெண்டரை ரிமூவ் பண்ண போகிறீங்க. ஸோ குயின் செக், ஏன்னா இது செக்கோடு வருது, அதுதான் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அவர் என்ன பண்ணுவார், கேப்சர் பண்ணி ஆகணும், ஏன்னா வந்து எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் கிடையாது கிங்குக்கு. ஸோ நவு வி கேன் டெலிவர் த செக் மேட் ஆன் F7 நைட் செக். ஸோ அடுத்த ரவுண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இந்த இதை வந்து நீங்களே பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்க. ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணத்தான் ஆண்டர்சன் மேட்டுக்கும் இதுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம செக்மேட் டெலிவரி பண்ணுற பீஸ் வந்து கார்னரில் போய் செக்மேட் பண்ணோம், ஆனால் செக்மேட்டை வாங்கிக்கிற பீஸ் வந்து இப்போது கார்னரில் இருக்குது. இதுதான் வித்தியாசம் கார்னர் மேட்டுக்கும் ஆண்டர்சன் மேட்டுக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஒயிட் மூவ் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா ஈஸியாக வந்து செக்மேட்டை டெலிவரி பண்ணிடலாம். ஸோ சிம்பிளான ஒரு மேட்டு தான் இது. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதுவும் வந்து ஒரு கேம்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கேம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்கு கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டப்புக்குள்ளே வராரு பாருங்க, இந்த செட்டப்பு. ஸோ ரூக்கு வந்து நமக்கு இந்த G5 கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. ஒன்லி திங் என்னென்னா நமக்கு வந்து நைட் வந்து இந்த இடத்துக்கு வரணும், கரெக்டாக. ஸோ அவர் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம். கேமை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ குயினை கொண்டு போகிறாரு, குயினையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, அதாவது கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் என்ன நினைக்கிறாரு, ஓகே ஐ வில் கெட் மை குயின் அண்ட் யூ வில் கெட் யுவர் குயின் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ஆஃப்டர் இந்த நைட் வந்து குயினை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஹீ ஷாக்டு வித் நைட் டு F7. ஸோ சாரி F2. ஸோ இதுதான் வந்து இந்த கார்னர் மேட்டோட பியூட்டி. ஈஸியாக வந்து ஒரு ரூக் அண்டு நைட்டை வச்சியே நம்ம ஈஸியாக செக்மேட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா பீஸும் வந்து இருந்தாலும் அவரால் வந்து டிஃபென்ஸ் பண்ண முடியல. ஸோ டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 7 மேட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள், மேலே நான் கண்டிப்பாக வந்து கார்டில் லிங்க் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது இல்லாமல் நம்ம வந்து லைவ் செஷன்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும், அதாவது லைவ் சேட்டும் பண்ணலாம், ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நீங்களும் வந்து பிளிட்ஸ் கேமோ புல்லட் கேமோ என் கூட விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் வரணும் அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வரும், அதர்வைஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வராது. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ டொனேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் டொனேட் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட், அதாவது என்ன சொல்கிறது, பல வீடியோக்களை இன்னும் போடுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.